பாதாள தாக்கடை திட்டத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சியில ஆரம்பிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா அது வந்து ஆமை வேகத்துல தான் இருக்கு. எல்லா இடங்களிலும் தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படல, மக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்காங்க. இந்த திட்டம் எப்பதான் நிறைவேறும் சார்? ஒரு 4 மாசத்துக்கு முன்னால கேட்டுக்க கூடாது, என்கிட்ட கேட்க கிடையாது, நியாயமாக. அதாவது பாதாள சாக்கடை திட்டம் எப்படி முதலில் ஏதோ ஒவ்வொரு அணுவும் பாதாள சாக்கடை திட்டத்திலே முதலில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற போது 7 அடி பள்ளம் தோண்டுவது, அந்த பள்ளத்திலே வந்து பைப்பை போடுவது என்றெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டு பைப்பு போட்ட ஒருபாடு தான். அதுக்கப்புறம் ஜாயிண்டில் வந்து காங்கிரீட் போட்டு அது 20-20 நாள் காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை கடந்த காலத்தில் இருந்தது. இப்போது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் போதே கீழே என்ன மாதிரி சாயல் டெஸ்ட் எடுத்து அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்குறோமோ, அவர்களுக்கு கல் இருந்தால் அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து உடனடியாக வேலை செய்யக்கூடிய பணியை இப்போது தொடங்கியிருக்கிறோம். ப்ரீ காஸ்டிங் முறையில் எந்த இடத்துக்கு தேவையோ முன்னாலே காங்கிரீட் போட்டு கொண்டு வந்து உடனடியாக பைப்பை இணைத்து சாலையில் சரி செய்வதற்காக இப்போதுதான் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஒன்று வருகிறது. இனி வருங்காலங்களில் விரைவாக முடிப்பதற்குரிய பணியை இந்த துறை செய்யும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்ததெல்லாம் போது பணியை தொடங்கியிருக்கிறோம். விரைவில் படிப்படியாக அந்த பணியை கான்ட்ராக்டுக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு மண் வெட்டுறதுக்குனா உடனே ஈஸியாக வரும். இந்த வேலைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எனவே அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அவருக்கு உதவிகளை செய்து இந்த துறையின் மூலமாக விரைவாக பணி முடிக்க ஏற்பாடு செய்வோம். முறைகேடுகள்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிகாரிகள் வந்து அதை பற்றி தீர ஆலோசித்து அது என்ன நடந்திருக்குது என்பதை கண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி அதை அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இனி நடைபெறப் போகிற பணி சிறப்பாக நடைபெறக்கூடிய பணியை எடுத்திருக்கிறோம். எனவே அதையும் விசாரிக்கிறோம், சிறப்பாக செயல்படுவதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் எப்படி சந்திக்க போறீங்க? ஏன் எங்களுக்கு என்ன, நான் எங்களுக்கு என்ன, இப்படி நாங்கள் தான் சந்திக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ இதை விட்டா அங்கே தான் போகிறோம். ஏங்க எங்களுக்கு என்னங்க, அதில் நாங்கள் போய் பார்க்கறோம். கார்பரேஷன் எலெக்ஷன் ஏற்கனவே 2018 முன்னால் அந்த ஆட்சியாளர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டு விட்டார்கள். நடைபெறுவதற்கு வார்டுகளை பிரித்து வார்டு மறுவரை செய்து கம்யூனிட்டேஷன் போட்டு அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இப்போது நம்முடைய ஆட்சியில் 6 மாநகராட்சிகள் புதுசாக வந்திருக்கிறது, 29 நகராட்சிகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சேர்க்கும்போது இந்த கம்யூனிட்டேஷன் மாறுகிற சூழ்நிலை இருக்கிறது. அது அந்த பணியை இப்போது எங்களுடைய துறை அதிகாரிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வார்டில் 20,000, 10,000 ஓட்டு இருக்கும், ஒரு வார்டில் 5,000 ஓட்டு இருக்கும். அதுபோல் இல்லாமல் ஒரே சீராக வார்டை அமைத்து கம்யூனிட்டேஷன் போட்டு பணி ஆரம்பித்திருக்கிறோம். அதை அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஆகும் என்று கருதுகிறேன். அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். 1 மாத காலம் அறிவித்த பிரகாரம் 100 நாள் அதற்கு அவகாசம் தர வேண்டியிருக்கு. அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் அதை வாங்கி அதையும் சரி செய்து மறுபடியும் அறிவித்த போது மறுபடியும் ஒரு 30 நாள் அதுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அதுக்குள்ளே அதை முடித்து முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக விரைவாக தேர்தல் நடத்த சொல்லிவிட்டார்கள். அதுக்கான பணி அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு தேர்தல் என்பதை தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கும். சேலம் மாநகராட்சி கூட 75 வார்டு அதிகரிக்க நடவடிக்கை. மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநகராட்சி வார்டுகளை பிரிக்க இருக்கிறோம். 3 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் 50-58 வார்டுகளும், 3 லட்சத்துக்கு மேல் 5 லட்சம் வரை இருக்கும்போது 80 வார்டுகளும், 5 லட்சத்துக்கு மேல் இருக்கிற வார்டுகளை 100 வார்டுகள் என்று கொண்டு போவோம். அதுக்கு மேலே இருக்கிற 200 வார்டுகள் சென்னையை பொறுத்தளவு இருக்கிறது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் வார்டுகள் பிரிக்க இருக்கிறோம். அதையும் இந்த பணிதான்.